மனசுக்குள் மழை வருதே. ஒரு நிமிடம் உனித்திருந்தால் உலகமே கசக்கிறதே. இனிமேல் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆதியா கொக்கா. ஏய், என்ன காயத்ரி உம்முன்னு இருக்க? உங்க அம்மா இறந்த வருத்தம் இன்னும் உன் மனசுல இருந்து போகலையா? ஆமா, போகல. கவலைப்படாத காயத்ரி, நான் இருக்கேன்ல. அது சரி, நம்ம இப்ப எங்க போறோம்? நம்ம காட்டு பங்களாவுக்கு தான். என்ன, உன்னை சந்தோஷப்படுத்த நீ கூட்டிட்டு போறேன், போதுமா? நீ ஹாப்பியா இருக்கணும் எப்பயுமே, சரியா? அதுக்காக தான் நம்ம அங்க போயிட்டு இருக்கோம். ஆமா மாமா,
அம்மாவும் மாமாவும் நம்ம மேரேஜ் பத்தியே கேட்டுட்டு இருக்காங்களே. கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதுல என்னடா டவுட்டு? கல்யாணம் பண்றது கன்ஃபார்ம், இதுல எந்த மாற்றமும் இல்ல. வேண்டாம் மாமா, நான் படிக்கணும். படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் மாமா. படிக்க வைக்கிறத பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற? நான் பாத்துக்கிறேன்டா. நான் படிக்க வைக்க மாட்டேன் உன்ன. அப்ப சரி, எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும். நான் பாத்துக்கிறேன் உன்ன. ஏய் மாமாவுக்கு எதுவும் காம்ப்ளிமெண்ட் இல்லையா? ஐயோ மாமா, வண்டி பாத்து ஓட்டுங்க மாமா. வண்டி எல்லாம் தானா ஓடும், நீ வாடா. இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். எல்லாம் அட்வான்ஸா இருக்கணும் தான். அதுக்குள்ள அவசரப்பட்டீங்கன்னா எப்படி? இன்னும் கொஞ்சம் தூரம் தான்மா. என்ன பண்ண சொல்ற? சீக்கிரமா சவுண்ட் கேக்குதா? ஏய் போயிட்டாடா.